Okay. Om Sri Guru Bhyo Namaha Harihi Om Om Ganapati Ellam Theruvan Murugan Arul Munnirkum Thiruchitrambalam Thennaludaiya Sivanai Potri Ennattavarkum Iraiva Potri Namachivaya Vaazha Naadan Thaal Vaazha Emmai Poludhum Ennenjil Neengaadhaan Thaal Vaazha Thiruchitrambalam Ippo Agathiyar Thevarathirattila Oru 15 Padhigangal Paathirukkom Andha 15 Padhigangaludaiya சின்ன குறிப்போடு நம்ம வந்து மேற்கொண்டு தொடரலாம். ஒரு சிவனை நாடி நிற்கிற ஒரு பக்தன், அவனை தேடி ஒரு மூணு குருமார்கள் வராங்க. ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர். ஞானசம்பந்தர் சின்ன குழந்தை, அப்பர் வயசானவர், சுந்தரர் வந்து அழகான வாலிபர். இவங்க மூணு பேரும் வந்து நின்ன உடனே இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னன்னு கேட்ட உடனே, நான் வந்து சிவனுடைய மூணு பேருமே சிவன் அருள் பெற்றவங்க, எனக்கு வந்து பொற்கிண்ணத்துல எனக்கு வந்து பால் கொடுத்தா நான் அழுதுன்றத பொழுது, மூணு வயசு குழந்தைய அழுதுன்றத பொழுது அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஞான சம்பந்தர் சொல்றார். அப்பர் சொல்றார், எனக்கு நான் சமண சமயத்திலேருந்து அப்படி அங்க இருந்த பொழுது, தர்மசேனா அங்க இருந்த பொழுது என்னை தடுத்து ஆட்கொள்றதுக்காக எனக்கு சூழ நோயை கொடுத்தார். கூற்றாயின வாறு விளக்குகளீர் அப்படின்னு நான் கத்தின போது இங்க எனக்கு வந்து அருள் பண்ணார் அப்படிப்பட்டவர் அப்படின்னு. இவர் வந்து என்னை வந்து பூமிக்கு அனுப்பிச்சிட்டு அங்க வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்ச பொழுது அப்ப வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டார். அப்படிப்பட்ட அப்போ வந்து பைத்தியக்காரணி அப்படின்னு அந்த கிழவனை பார்த்து கேட்ட பொழுது திருவண்ணை நல்லூருக்குள்ள போய் மறைஞ்சிட்டார். அந்த அவர் தான் வந்து சிவன் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் வந்து கதறினேன். அப்போ வந்து அழாதே, நான் தான் அவனை தடுத்தாட்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து எப்படி பாடுறதுன்னு கேட்டபோது பித்தா பிறை அப்படின்னே நீ கூப்பிட்டேன், அப்படியே பாடுறோம் பித்தா பிறை சூடின்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மூணு பேரும் ஆகா இவ்வளவு பெரிய குருமார்கள் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே சந்தோஷம். அப்போ வந்து அந்த சின்ன குழந்தையான ஞான சம்பந்தர் வந்து கிட்டக்க வந்து ஒரு திருநீர் எடுத்து அவர் நெத்தியில பூசி, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு சொல்லி, இது திருநீரோட பெருமை. இது வந்து மதுரையே என்னுடைய மடத்தையே எரிக்க வந்த பொழுது அந்த இதையே வந்து காப்பாத்துறது இந்த திருநீரோட மகிமை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நான் வந்து உனக்கு ஒரு ஐந்தெழுத்து உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு, அஞ்செழுத்து உண்மை அது வந்து நீ தூங்கின போதும் தூங்காத போதும் எப்ப வந்தாலும் நீ சொல்லிட்டே இருக்கணும், தூஞ்சலம் துஞ்சல் இல்லாத பொழுதும் நீ சொல்லணும் அப்படின்னு வந்து அவர் வந்து அப்படின்னு வந்து அது வந்து இது அப்படின்னு அவருக்கு வந்து அருள் பண்றாரு. இவர் வந்து இவர் சொன்ன உடனே அப்போ இது சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஐந்தெழுத்து அப்படிங்கறத வந்து இவங்க வந்து சொல்றாங்க. நமச்சிவாய அப்படிங்கிற ஐந்தெழுத்து, நம சிவாய அப்படிங்கிற ஐந்தெழுத்து உண்மையை வந்து நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞான சம்பந்தர் சொல்றார். அது தொடர்ந்து அப்பரும் சொல்றார். அப்புறம் வந்து சுந்தரரும் சொல்றார். இதை வந்து அது எப்படி சொல்லணும்னாக்கா ரொம்ப ஆச்சாரத்தோடையும் ரொம்ப அனுதோடையும் சொல்லுவாக்கும். அப்படி இது சொல்ல முடியலன்னா பக்கத்துல அப்படி யார் சொல்றாங்களோ அப்ப அவங்க பக்கத்துல உட்காந்து கேளு அப்படின்னு வந்து இந்த குழந்தை பயமுறுத்துறது. அப்ப வந்து அப்பர் சொல்றார், அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ பயப்படவே பயப்படாது, எப்ப வேணாலும் நீ சொல்லலாம், என்னை வந்து கல்லுல கட்டி தூக்கி போட்ட போது கூட நான் அதை சொன்னேன், அப்ப வந்து என்னை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொற்றுடை வேதியன் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை வந்து பாடுறார். அது சொல்லி பாடி காமிச்ச உடனே அடுத்த பாடு நம்ம பார்த்தோம், நீ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போன தடவை சொன்னோம், அதே போல போன பதிகத்துல போது பார்த்தோம் நம்ம அதை வந்து ஒரு விளக்கம் சொன்னோம். எப்பவுமே நீ வந்து மறந்தா கூட உன் நாக்கு மறக்காம பாத்துக்கோ, ஏன்னா அங்கதான் எப்பவுமே அபிஷேகம் நடந்துட்டு இருக்குன்னு அதை சொன்ன உடனே இன்னைக்கு ஒரு சின்ன கருத்தும் தோணித்து, நாக்கு வந்து அது மட்டும் இல்ல, ஒரு அல்வாவை எடுத்து வச்சு உங்க தோல் மேல வச்சா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, மூக்குல வச்சா வாசம் தான் வரும், கண்ணில் போட்டுக்க முடியாது, காதுலையும் போட்டுக்க முடியாது, ஆனா வாயில போட்டா இனிக்கும். அதே போல இந்த நமச்சிவாய மந்திரம் வந்து இனிப்பான மந்திரம், அது வந்து ரொம்பவே இனிக்கும். நாவுல அபிஷேகம் மட்டும் இல்ல, இனிக்கக்கூடிய இடம் வந்து நாவுதான். அதனால வந்து இந்த நமச்சிவாய மந்திரத்தை நீ தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் சொன்ன உடனே, ஆஹா இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. வா உன்னை கோவிலுக்கு எல்லாம் கூட்டின்னு போய் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கோவில் திறம் அப்படிங்கிற ஒரு பதிகங்களை பாடுறாங்க. இவர் வந்து ஒரு ஒரு 100-120 கோவிலை வந்து ஞான சம்பந்தர் கூட்டுமே காமிக்கிறார். இவர் அடுத்தா அங்க வந்து ஆரூர் தில்லை அம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிக்கிற பதிகம் அது. அதுக்கப்புறமா வந்து அப்பர் வந்து அதோட கூட இன்னும் கொஞ்சம் அவர் பார்க்காத இடம் சில இடங்களும் இருக்கு, அதை நான் சொல்றேன் கேளுன்னு சொல்லி அவர் சொன்ன இடங்களோட கூட தில்லை சிற்றம் அப்படிங்கிற வந்து தில்லை சிற்றம்பலம் அப்படிங்கிற பதிகத்தை இவர் பாடி காமிக்கிறார். இவர் சொல்றார், நீங்கள்லாம் அந்த பக்கம் போனீங்க, நான் வந்து கொங்கு நாட்டுக்காரன், அதனால வந்து நான் வந்து இந்த பக்கத்துல இருக்கிற இதெல்லாம் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, காட்டூர் கடலே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பதிகத்தை சொல்லி அதுல வந்து இருக்கிற கோவிலோட திறங்களை எல்லாம் காமிச்சார். அது பார்த்த உடனே, ஆக நான் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன், சிதம்பரத்துலயும்
திருவாரூர்ல மட்டும் வந்து உருவங்கள் இருக்கு, மற்ற இடங்கள் எல்லாத்துலயும் ஏதோ ஒரு ஆவுடையாரும் அது மேல ஒரு லிங்கமும் மட்டும் இருக்கு. அது என்ன அது எனக்கு ஒண்ணுமே தெரியல. இவரை வந்து எப்படி நீங்க வந்து ஒரு உருவம்னு சொல்றீங்க அப்படின்னு ஒன்னு, சிவனோட உருவம் என்ன அப்படிங்கிறத பத்தி பதிகங்களை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடைசி பதிகத்தை பார்க்க போறோம். சிவன் உருவம்ங்கிறத ஆரம்பிச்சு 11-12 வரைக்கும் 5 பதிகங்கள் பாடுறாங்க. அப்பர் வந்து ஞான சம்பந்தர் வந்து 2 பதிகம் பாடினார். அதுல வந்து அதுல முதல்ல வந்து அவர் வந்து நீ பார்த்தல எல்லா இடத்துலயும் லிங்கமா பார்த்தார். அதே நேரத்துல அவர் தான் ஓரொரு வாயினை, அவர் தான் பலவாவும் இருக்கார், அவர் தான் ஒன்னாவும் இருக்கார் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து சொல்லி காமிக்கிறார். அப்படி சொன்ன உடனே ஆஹா அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக அவர் என்ன பண்றாரு, சின்ன குழந்தைதானே அவர், அவர் கூட்டிட்டு போய் கடவுர் மயானத்துக்கு கூட்டின்னு போறார். அங்க பாரு கபாரு, அங்க பேய் நடமாடின்னு இருக்கா, இங்க குளம் எரிஞ்சின்னு இருக்கா, இங்க வந்து அப்படியே சுடுகாடா இருக்கா, ராத்திரி நேரமா அங்க ஒருத்தர் டான்ஸ் ஆடினு இருக்கான் பாத்தியா, சுத்தி பூதகடங்கள்லாம் ஆடினு இருக்கு பாரு, அங்கதான் அங்க சிவன் இருக்காரு அப்படின்னு சிவன் உருவத்தை வந்து அவர் காமிக்கிறார். ஆனா அப்படி சொல்லும் பொழுதே பல கதைகளையும் அங்க வந்து சொல்லி காமிக்கிறார்னு பார்த்தோம். அதுலதான் வந்து நம்ம பார்த்தோம், முதல் வந்து ஒரு வாயினை சொன்னதுக்கு அப்புறம் வரியா மறைவா அப்படிங்கிற வந்து நம்ம பார்த்தோம், வரிய மறையா அப்படிங்கிற ஒரு படிகத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தாப்புல வந்து அப்பர் வந்து சொல்றாரு, அங்க வந்து பாளையுடை கமுகோங்கி அப்படிங்கிற இதை வந்து சிதம்பரத்துல வந்து நீ அப்பெல்லாம் அவர் பயமுறுத்தினாலும் பயப்படாத, சிதம்பரத்துல வந்து என்ன அழகா எவ்வளவு எவ்வளவு அழகா இருக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சிவனோட உருவத்தை வர்ணிக்கிறார். இதை பத்தி நான் விவரமா இப்ப சொல்ல போறது இல்லை, ஏன்னா இந்த பதிகத்தோட கடைசியில வந்து சிவன் உருவம்ங்கிற இந்த பதிகம் காம்ப்ளெக்ஸ் இந்த இது வந்து முடிகிறதுனால அப்ப வந்து நான் இந்த சிவனை எப்படி நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து நான் கடைசியா சொல்ல போறேன். அது அடுத்தாப்புல வந்து அவரே வந்து மறுபடியும் பாடினார், வந்து வடி ஆஹா இப்படிப்பட்டவரா அப்படின்னு கேட்ட உடனே அது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் அப்படின்னு வந்து பாடினார். அதோடு நம்ம நிறுத்தினோம். இப்ப வந்து அடுத்தாப்புல மறுவா கொன்றை அப்படின்னு இவர் திருப்பி சுந்தரர் பாடுற, இந்த சுந்தரர் பாடுற இந்த பதிகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மறுவார் கொன்றைங்கிறது வந்து எங்க பாடினார்னா திருக்கடவுர் மயானத்துல. திருக்கடவுர் மயானம்ங்கிறது வந்து முதலிய ஞான சம்பந்தரும் பாடியிருக்கார், அப்புறம் அதுல அந்த பத்தி பாடியிருக்காரு. அதை நம்ம இது இந்த பதிகங்கள்ல இல்லை. ஆனா இந்த திருக்கடவுர் மயானம்ங்கிறது வந்து என்னங்கிறத விஷயத்த மட்டும் ஒரு சின்ன விஷயமா சொல்லிடுறோம். 5 மயானங்கள் மொத்தம் உண்டு. 5 மயானங்கள் இருக்கு. காசி மயானம் எல்லாருக்கும் தெரியும், காசியில வந்து இது கச்சி மயானம், காஞ்சிபுரம் ஒரு மயானம், சீர்காழி மயானம், அப்புறம் வந்து நாலூர் மயானம் சொல்லிட்டு ஒரு நாலூர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த நாலூர்ங்கிற ஊர்ல வந்து நாலூர் மயானம்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல இந்த திருக்கடவுர் மயானம். இந்த மயானத்துல என்ன நடந்ததுனாக்க, யுக முடிவுல எல்லா யுகமும் முடிஞ்ச உடனே சிருஷ்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் உள்ளடக்கின்னு இருக்கார். ஒருத்தர் மட்டும் பாக்கி இருக்கார், சிருஷ்டி பண்றவர் பிரம்மா. அந்த பிரம்மாவையே எரிச்சு அவரையும் சாம்பலா வச்சுன்ற இதுல வந்து நம்ம வந்து இதுல ஒரு பஞ்சபூத தத்துவத்தையும் நம்ம இதுல பார்க்கலாம், நமச்சிவாய்ங்கிற தத்துவத்தையும் இதுக்குள்ள பார்க்கலாம். எரிச்சு தீ அதுக்குள்ள தனக்குள்ள வச்சுட்டாரு. இப்போ நான் சாம்பலாக்கி நிலம், அதை வந்து கடல் நீர்ல இருக்கிற பரந்தாமன் அவருடைய மார்பில் அதுலேருந்து அங்கேருந்து வந்து அங்கேருந்து இது கிளம்புறது, அந்த காற்று ஒரு ரூபத்துல அப்படியே வந்து மூச்சு இதுல இருந்து அப்படியே நாபியிலேருந்து அப்படி கிளம்பி வந்தோடனே தாமரை மாதிரி விரியறது, அது மேல பிரம்மா உட்காந்துட்டு திருப்பி மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி மாதிரி பஞ்ச ஆகாசத்திலேருந்து ஆரம்பிச்சு, சோ இது மாதிரி பஞ்சபூதங்களும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. இது மாதிரி ஒரு பஞ்சபூதங்களும் சேர்ந்த ஒரு தத்துவத்தை வந்து சிவன் தான் முதல்ல பண்ணணும். அவர் தான் எரிச்சு பிரம்மனை எரிச்ச இடம். அதனால்தான் திருக்கடவுர் மயானம் வந்து பிரம்மனை எரிச்ச இடம். அப்புறம் தேவர்கள்லாம் வந்து யுகங்கள்லாம் முடிஞ்சு இதாச்சு, மறுபடியும் நம்ம வந்து திருப்பி ஆரம்பிக்கணும்னு சிவபெருமான் மனசுல நினைச்ச உடனே திருப்பி அதுலேருந்து வந்து இந்த பஞ்சபூதங்களும் ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் வந்து இந்த இது. இந்த திருக்கடவுர் மயானம் வந்து அங்க வந்து ஒரு அருமையான கோவில், அது திருக்கடவுர் பக்கத்துல திருக்கடையூருக்கு பக்கத்துல இருக்குது. அமிர்த திருக்கடையூர் தெரியும் இல்லையா எல்லாருக்கும், மார்க்கண்டையனை உதச்சு கால மார்க்கண்டையனை காப்பாத்துறதுக்காக எவனை காலால உதச்ச இடம் அமிர்த கடேஸ்வரர்னு அங்க பேர் அவருக்கு. அந்த இதுல இந்த திருக்கடவுர் மயானத்துல வந்து அங்க சிவன் வந்து லிங்க ரூபத்துல இருக்கார். அங்க வந்து ஒரு அழகான பிரம்ம தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கான். அந்த கிணத்துல வந்து அந்த கிணத்துல இருக்கிற தண்ணிய வந்து அதுதான் தினம் அமிர்த கடேஸ்வரர் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரருக்கு போயின்னு இருக்கு அபிஷேகத்துக்கு. இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி திருக்கடவுர் மயானத்துல இருக்கிற அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ஏதாக்க மார்க்கண்டேயன் பூஜை பண்ண பொழுது அவருக்காக ஒரு கிணறு உண்டு பண்ணி அதுல கங்கையை வரவழைச்சு அந்த கங்கையை இது பண்ணாராம். பங்குனி மாசத்துல அஸ்வினி நட்சத்திரத்துலதான் அதுல அப்படியே கங்கை பொங்குமா அதுல அந்த மாதிரி. இப்போ அது அப்படி ஒரு வரலாறு இருக்கு. அந்த நேரத்துல தான் எல்லாரும் அங்க போய் அந்த கிணத்துல இருந்து இந்த நீர் எடுத்து தீர்த்தம் பண்ணுவாங்க. அந்த நீரை வந்து வேற எந்த சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாதான்.
அப்படி இருக்கும்பொழுது ஒரு பாகுலேயன் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவன் வந்து இது எல்லாருக்கும் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மபுரீஸ்வரர் இருக்காரு இந்த திருக்கடவுர் மயானத்துல, அவரோட தலையில கொண்டு போய் போட்டாராம். போட்ட உடனே தலை வெடிச்சுடுது. தலை இன்னைக்கும் போனீங்கன்னா திருக்கடவுர் மயானத்துல சிவலிங்கத்துக்கு மேல ஒரு தழும்பு இருக்கும், அந்த தலை உச்சியில அந்த சிவன் மேல ஒரு தழும்பு வர அளவுக்கு அப்படி ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அது தழும்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அந்த தீர்த்தம் வந்து அமிர்த கடையீஸ்வரருக்கு மட்டும்தான் போகும், வேற எங்கேயுமே போகாது. அப்படிப்பட்ட ஒரு இது பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துல அங்க எல்லாரும் போய் நீராடுவாங்க அப்படிங்கிறது இந்த தலை வரலாறு. இப்ப வந்து நம்ம இந்த பாட்டுக்குள்ள போலாம். இந்த பாட்டு வந்து எப்பவுமே வந்து வழக்கம் போல மறுவார் கொன்றை அப்படிங்கிற பாடல் நீங்க போட போறீங்களா? மறுபார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூத படைசூழ திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. இதை வரிசை எல்லாத்தையும் சொல்ல போறோம். அதனால இந்த பாட்டுல என்ன சொல்றாருங்கிறத வந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல வந்து நறுமணம் நிறைந்த கொன்றை மாலை, தலையில வந்து கொன்றை மாலையும் பிறைமதியும் சூடின் இருக்காராம். இதை வந்து நான் இப்ப நான் சுருக்கமா தான் சொல்ல போறேன், ஏன்னா கடைசியில வந்து ஒரு தியானம் மாதிரி ஒண்ணு சொல்ல போறோம். அதனால திருமுடியில வந்து இதர் கொன்றை மாலையும் பிறைமதியும் சூடின் இருக்காரு. உமாதேவியோட அங்க உட்காந்துட்டு பூதப்படைகள்லாம் வந்து மகிழ்ந்து அப்படியே தாளம் போடுறது. அப்ப வந்து இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க மாணிக்கத்தின் மலை போல, அது எப்படின்னாக்க மாணிக்க மலை ஒரு வெள்ளி மலை, எருது வந்து ஒரு வெள்ளி மலையாட்டம் இருக்கான். அந்த இதுல வந்து இவர் வந்து மாணிக்க ஒரு பெரிய மாணிக்க மலை போல வந்து வெள்ளி மலைங்கிறது வந்து பெரிய எருது காளைமாடு வெள்ள வெளையர் இருக்கிற காளை மாடு, அது வந்து வெள்ளி மாதிரி இருக்கான். அது மேல வந்து இவர் வந்து மாணிக்கம் போல பொன்னார் மேரியன் இவர், அதனால செம்பொன் மேரியன். அப்படிப்பட்ட இவர் அங்க வந்து உட்கார்ந்துட்டு அவர் தான் வந்து நமக்கு இது பண்ற. அங்க வந்து திருமால் பிரம்மன் இந்திரன் மற்றும் தேவர்கள் அப்புறம் நாகர்கள் அப்புறம் அசுரர்கள் இப்படி எல்லாருமே வந்து அங்க வந்து நமக்கு வந்து அருள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தான் அந்த திருக்கடவுர்ல இருக்கிற பெரிய பெருமான் அப்படிங்கிற பாடல் முதல் பாடல். இரண்டாவது பாடல் விண்ணோர் தலைவர் வெண்புரி நூல் மார்பர் வேத கீதத்தர் கண்ணார் நுதலர் நகுதலையர் கால காலர் கடவுரர் எண்ணார் புறமூன் நெறி செய்த இறைவர் உமையோர் ஒரு பாகம் பெண்ணானவர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. இப்ப வந்து இரண்டாவது பாடல் என்ன சொல்றனாக்க இவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவர், இவர் வந்து வெள்ள வெளியேன்னு இருக்கிற ஒரு பூணலை வந்து போட்டுருக்காராம் அந்த பெரிய மார்பில. அந்த இவர்கிட்டேருந்து தான் வேதம் கிடைஞ்சதுனால இவர் தான் வேதகானம் எப்பவுமே சமகான பிரியனவர். ஆனால் இவர் வேதகானம்லாம் எசைச்சின்னு இருக்கார். இவருக்கு நெத்தியில ஒரு கண்ணு இருக்கு, இவர் வந்து கையில வந்து ஒரு மண்டையோடு ஒட்டின்னு இருக்கு. அந்த மண்டையோட்டுலதான் பிச்சை எடுக்கிறது இவர். அந்த மண்டையோடு எப்படி இருக்குன்னா சிரிச்சுன்னே இருக்கிற மாதிரி இருக்கான் அந்த சிரிக்கிற மண்டையோடு. மண்டையோடு பார்த்தோம் நம்ம நக்க தோல்லாம் இல்லையாத போது வெறும் பல்லு மட்டும் தான் தெரியும், அப்ப வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது இவர் வந்து அந்த யமனுக்கே தலைவர், யமனையே வந்து உதச்ச இது பண்ணவர். அப்படிப்பட்டவர் தான் இந்த கடவுரர். இந்த கடவுரர் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இதுல, அதுல வந்து ஊரர்னாக்க ஒண்ணு, கடவுரார்னா ஒண்ணு, ஊரார்னாக்க எல்லாரும் ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும், ஊரர்ங்கிறது வந்து அந்த ஊருக்கு தலைவனோட பேர். இப்ப வந்து காழியூரன் அப்படின்னாக்க காழியில இருக்கிறவர் காழியூரன், காழிக்கு தலைவன். காழியூரார்னாக்க காழியில இருக்கிற எல்லார் மக்களையும் சேரும். அது போல ஊரன் ஊரன்னா ஒண்ணு, ஊரார்னா ஒண்ணு, அந்த ஒரு சின்ன இலக்கணம் அதுதான். இப்போ அதையும் நம்ம பாத்துக்கலாம். இவர் வந்து முப்புறங்களையும் எரிச்சவர். இவர் வந்து அங்க அர்த்தநாரீஸ்வரரா உமை அர்த்தன் பக்கத்துல இடப்பாகத்துல வச்சிருந்து அங்க இருக்கார் அப்படிங்கறதுதான் ரெண்டாவது பாடல். பெண்ணானவர் இறை உமையோர் ஒரு பாகம் பெண்ணானவர், ஒரு பாகத்துல பெண்ணா வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறத வந்து ரெண்டாவது பாடல்ல சொல்றார். மூன்றாவது பாடல் காயும் புலியின் அதளுடைய கண்டர் எண்டோட்கடவுரர் தாயும் தந்தை பல்லுயிர்க்கும் தாமேயாய தலைவனார் பாயும் விடையென்றது வேறி பலிதேந்துண்ணும் பரமேட்டி பேய்கள் வாழும் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. இந்த மூன்றாவது பாடல்ல இருந்து
பேய்கள்லாம் வாழறதாம் அந்த இடத்துல, ஆடின் இருக்கிற இடம் திருக்கடு மயானம். அந்த மயானத்துல வந்து பேய்கள்லாம் ஆடின் இருக்கு. இங்க வந்து இவர் வந்து காயும்னாக்க காயும் புலி அதல, காய் காயும்னாக்க ரொம்ப கோபமா இருக்கிற புலி, அவ்வளவு சிகன சிரத்தோடு இருக்கிற ஒரு புலி. நம்ம அன்னைக்கே பார்த்தோம் அதல்னாக்க லெதர் தோல் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அந்த அதல புலித்தோலை வச்சு போட்டுன்னு இருக்கார். அந்த புலித்தோல் எப்படி வந்ததுங்க போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். தேவ இந்த இதில் தாருகாபன தரிசிகளோட இது பண்ண பொழுது ஒரு குழியை வெட்டி சிவபெருமான் வர்ற வழியில் வச்ச போது அவர் அதில் விழுந்துருவார் நினச்ச பொழுது இவர் விழவும் இல்லை. அதே நேரத்தில் அதுலேருந்து ஒரு புலி எழுந்து வந்தது. அந்த புலியை வந்து அப்படியே அந்த புலியை கொண்டு அந்த புலித்தோலை வந்து அரை கசைத்து இடத்துல கட்டின்றவர் அப்படிங்கிறத போன தடவை நம்ம பார்த்தோம். அதே அந்த அந்த இது அடுத்தாப்புல வந்து இவர் வந்து நீலகண்டர். இவர் வந்து கண்டர் எண்டோட் கடலு, கண்டர்னா நீலகண்டர். அதுல பார்க்கடலை கடைஞ்ச போது வந்து விஷத்தை எடுத்து அது தன்னுடைய கண்டத்திலேயே அடக்கி வச்சின்றவர். அதனால வந்து கண்டம் மட்டும் கருப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை வந்து இவருக்கு எட்டு தோள்கள், அஷ்டபுஜங்கேஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு எட்டு தோள்கள். இந்த எட்டு தோள்களும் இவருக்கு ஐந்து முகங்கள், அஞ்சு முகம் இருக்கு இவருக்கு. அந்த அஞ்சு முகங்கள் என்னங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். தத் புருஷம், அகோரம், வாமம், சத்யோஜாதம், ஈசானம் அப்படிங்கிறது. அதை தவிர ஆறாவது அதோமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இப்படி ஐந்து முகங்கள் தெரிஞ்சும் ஆறாவது முகம் மறைஞ்சு இருக்கிற சிவபெருமானுக்கு எட்டு தோள்கள் இருக்கான். அந்த தாயும் இவர் தான் வந்து தாயும் தந்தையுமா எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் வந்து காப்பாத்துறவர். இவர் தான் தாமே ஆய தலைவர். இவர் வந்து பாயும் விடை என்று இந்த வந்து அந்த காலமாடு என்ன பண்றதுன்னா வேகமா பாயறதான், அவ்வளவு கோபம் ரோஷத்தோட வருதான். அப்படி அது மேல ஏறி இவர் வந்து பலி தேர்ந்து உண்ணும். எல்லாரும் எல்லாரும் வந்து பிக்ஷை கேட்கிறார். இவர் வந்து எல்லாரும் பிக்ஷா போடுறாங்க. பேய்கள் வாழும் மயானத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது இந்த மூணாவது பாடல். நாலாவது நரைசேர் மலரங்கனையானை நயன தீயார் பொடி செய்த இறையார் அவர் எல்லாருக்கும் இல்லை என்னாத அருள் செய்வார் பறையார் முழவும் பாட்டோடு பயிலும் தொண்டர் பயில் கடவோர் பிறையார் சடையார் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. அங்க வந்து நரைசேர் மலர் ஐம் கணையானை நயனத்தியால் பொடி செய்த, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மன்மதனை எரிச்ச கதை இது. அந்த ஐந்து மலர்கள் ஐந்து மலரம்புகளை வச்சுருக்கிறவர் இவர். அந்த மன்மதன், அந்த மன்மதன் வந்து சிவன் மேல பானம் விட்ட பொழுது கண்ணால எரிச்சவர். அப்பதான் வந்து நம்மளுடைய அறுமுகனும் பிறந்தார். அதனால வந்து நயனத்தையால் இவர் பொடி செய்தார். அவர் வந்து இறையார். இவர் எல்லாருக்கும் இவருடைய சிவனுடைய குணம் என்னன்னாக்க என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். கேட்டவர் யார் என்ன கேட்கிறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துருவார். அப்படித்தான் வந்து இப்ப பஸ்மாசுரன் கேட்ட பொழுது அவன் தலை இவர் தலையிலேயே கை வைக்க வந்தான் அப்படிங்கிற நம்ம கதை எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் வந்து விஷ்ணு வந்து அந்த இது பஸ்மாசுரனை எரிச்சார் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த பார்த்துருக்கோம். அதை அதே போல என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். இல்லை இல்லாது இல்லைன்னு சொல்லாம அப்படியே கொடுத்துருவாராம். இவர் வந்து அந்த இடத்துல எல்லாரும் வந்து பறை முழவம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அதோட தட்டிண்டு சி இதுல இன்னொன்னு சொல்றார். இது என்னன்னாக்க நம்ம பாடும் பொழுது தாளத்தோட பாடணும். அதே நேரத்துல ஒரு சில தாளங்கள் கை தாளம் ஒண்ணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் கைத்தாளமாவது போட்டுன்னு நம்ம பாடணும் அப்படிங்கிறவர். அப்படி பாட தொண்டர்கள்லாம் அங்க பாடிட்டு இருக்காங்களாம். இப்படி இருக்கிற அந்த கடவுள்ல வந்து இவர் தலையில வந்து பிறை வச்சுருக்கார். பிறை வந்து அந்த சடமுடியில இருந்து இருக்கு. இந்த பய அவர் தான் அந்த மயானத்து பெரிய பெருமான் அப்படிங்கிறது இந்த நாலாவது பாடல். ஐந்தாவது பாடல் கொத்தார் கொன்றை மதிசூடி கோள் நாகங்கள் பூணாக மத்த யானை உரி போத்து மறுப்பும் ஆமை தாலியார் பக்தி செய்து பாரிடங்கள் பாடியாட பலிகொள்ளும் பித்த கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. இந்த ஐந்தாவது பாடல அவர் இந்த சுந்தரர் வந்து ரொம்ப நெருக்கமானவர் இல்லையா. அவரை வந்து சுந்தரரே சிவனுடைய கண்ணாடியிலேருந்து வந்தவர் தான். அதனால இவர் வந்து அந்த பழைய பித்தர் அந்த இவருக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு அந்த பித்தர்ங்கிறது. அந்த பித்தரை வந்து இந்த இடத்துலையும் சொல்லி காமிக்கிறார் இந்த பாட்டுல. இவர் வந்து தலை திருப்பி திருப்பி அதே தான், அதாவது நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியும் சிவனுடைய உருவம் நம்ம மனசுல மறைஞ்சிடாம இருக்கணும்ங்கிறதுக்காக திருப்பி திருப்பி எல்லாருமே மூணு பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. தலையில கொன்றை மாலை பிறை சூடின்னு இருக்கார். இங்க வந்து சுத்தி பாம்புகள்லாம் வந்து உடம்பு முழுக்க போட்டுட்டு அணிகலன்களா போட்டு இருக்கார். யானை தோல் அதை நம்ம பார்த்தோம், கரியை உரிச்சது. தாருகாவன தரிசிகள்லாம் வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணி அதுலேருந்து ஒரு பெரிய யானை கொடிய யானையை வந்து தரிச்ச போது அந்த யானையை கொண்டு அந்த தோலை உரிச்சு தம்மேல போத்தினார். யானை தோலை போத்தினவர் அப்படின்னு போர்வையா போத்தின் இருக்கார். பன்றி கொம்பு அதுவும் பார்த்தோம், பாசுபதாஸ்திரம்.
அர்ஜுனனுக்கு வந்து கொடுக்கறதுக்காக வந்து ஒரு வேடனாவும் சிவ உமையோட வேடனாவும் வேடச்சியாவும் வந்து அங்க வந்து ஒரு பந்தியை கொன்று அந்த பந்தியில அந்த அது மேல ரெண்டு அம்பு இருந்த பொழுது அந்த அம்புல ரெண்டுமே சிவ சிவா அப்படின்னு எழுதிருந்துக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஆகா வந்தது சிவன் தான் அப்படின்னு சிவன் மகிழ்ந்து இவருக்கு பாசுபதாசனத்தை கொடுத்தான் அர்ஜுனனுக்கு அப்படிங்கறதுதான். அந்த பந்தியோட கொம்புகளை எடுத்து கண்டத்துக்கு கீழே மாலையா போட்டுருக்கார். அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு சொல்ற ஆமை தாலியார் ஆமையோடையும் வச்சுட்டு இருக்காராம். ஆமையோடைய இதுக்காக ஆமைங்கிறது ஆமை வந்து வெரி சிம்பாலிக். ஆமை என்ன பண்ணும், முட்டை போட்டுடும் ஆனா உட்காந்து குஞ்சு பொறிக்காது, இங்கயா தூரம் போயிடும், தூரத்திலேருந்து கண்ணால பார்த்தே பொறிக்கும், அது கண்ணாலேயே பார்த்து அன்பு செய்யுமா, அந்த கண்ணுல பாக்குறதுலயே வந்து அவர் வந்து அதை அன்பு செஞ்சு அந்த ஆமை குஞ்சுகள்லாம் பிறக்கும். அதே போலதான் இவர் வந்து உனக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் கூட எங்க இருந்தாலும் உனக்கு வந்து இல்லை என்றாது அருள்பவர். அதனால்தான் அதை சொல்றது அதை சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்காக தான் பந்தி கொம்போடு ஆமையோடையும் அந்த மாலையா சேர்த்து அதுல போட்டு இருக்க அப்படின்னு அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு பூதகணங்கள்லாம் அங்க ஆடி பாடி இருக்கிறது அங்க. அது வந்து அப்படிப்பட்ட ஆள் வந்து சரியான பித்தன் பைத்தியக்காரன், யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவான், என்ன பண்ணாலும் போயிடுவான், எது கொடுத்தாலும் வாங்கிப்பான், பிச்சை எடுக்கிறதுக்கும் போமா இது பண்ணுவாங்க அப்படி அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல வந்து சொல்லி காமிச்சு லேசா அவருடைய வழக்கப்படி அவர் கிண்டல் பண்ற. ஆறாவது பாட்டு துணிவார் கீழும் கோவணமும் துதைந்து சுடலை பொடியணிந்து பணிமேலிட்ட பாசுபதர் பஞ்சவடிமார் பினர்கடவோர் திணிவார் குழையார் புறமூன்றும் தீவாய்ப்படுத்த சேவகனார் பிணிவார் செடையார் மையானத்து பெரிய பெருமான் அடிகளே. இதுல நம்ம ரெண்டு தடையும் பார்த்திருக்கோம். இவர் வந்து துணி வார் கீழ் ஒரு ஒரு துணியால செஞ்ச ஒரு கீழ் கீழ்னா என்னங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு இதாக இருக்கும். கோமணம் கட்டிக்கணும், ஆனா கோமணத்தை கட்டிக்கிறதுக்கு இடுப்புல ஒரு அரைஞான் கயிறு வேணும், அதை வந்து துணியில சுத்தி கட்டின்னு இருக்காராம். அந்த துணியால சுத்தி கண்ணு அந்த அந்த இது இதையும் புலித்தோலுக்கு பெல்டா போட்டு இருக்கிற பாம்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது கோமணம் கட்டிக்கிறதுக்காக வந்து துணியால வந்து ஒரு ஒரு கீழ் அது பேர் அதுக்கு பேர் அந்த அந்த அரைஞான் கயிறுக்கு பேர் கீழ்னு பேரு தூய தமிழ்ல. அதை அதை கட்டிட்டு உடம்பு முழுக்க சுடலை பொடி மயானத்துல இருக்காரு இல்லையா, அதனால இந்த சுடலை பொடி அப்படியே போசிண்டு இவர் வந்து பனி மேலிட்ட பா பனினாக்க பாம்பு, அந்த பாம்புகள்லாம் அப்படியே உடம்பு முழுக்க ஆடின்னு இருக்கு அந்த அப்படியே நெளியறதான். இவர் தான் வந்து கையில வந்து பாசுபதத்தையும் பாசுபதாசிரமும் வச்சுட்டு இருக்காரு கையில. இவர் வந்து பஞ்ச வடிமார்பினர், பஞ்ச வடிமார்பினர், பஞ்ச வடி பஞ்ச வடிமார்பினர்னாக்க ஐந்து ஐந்து முகம் பார்த்தோம் நம்ம, அந்த இதோடைய அந்த ஐந்து முகங்களுக்கான இதை வந்து பஞ்ச பஞ்ச வடிவானவர் ஐந்து வடிவானவர் இவர் அப்படிப்பட்டவர் இவர். இவர் வந்து கடவுர் திணிவார் குழையார் புறமூன்றும் தீவாய்ப்படுத்த சேவகனார் திரிபுரத்தையே எரிச்ச சேவகன் இவர். இவர் வந்து பிணிவார் செடை பிணிவார் செடையார் இவர் வந்து இதுல வந்து திண்ணிய நீண்ட குழையாம் அதாவது கட்டிய சடைமொழி அது வந்து அதுதான் பிணிவார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கெட்டியா அடர்த்தியா இருக்கு. அதே நேரத்துல அழுக்கற்ற தலைமுடின்னு பார்த்தோம், ஏன்னா அது முழுக்க கடல் அது முழுக்க நம்ம வந்து கங்கை எப்பவுமே பொறிஞ்சுட்டே இருக்கிறதுனால வந்து இவர் வந்து இதுல அவர் அழுக்கு இல்லாம அந்த சடைமுடி இருக்குங்கிறத பார்த்தோம். அந்த புறம் திரிபுரம் எரித்த வீரம் அப்படிப்பட்ட தோள்கள் நம்ம அஷ்டபுஷங்கள்னு பார்த்தோம், அதையும் அப்படிப்பட்டவர் இங்க உட்கார்ந்து என்ற கருணு இதை பார்க்கிறோம். ஆறாவது பாடல் காரார் கடலின் நஞ்சுண்ட கண்டர் கடவுர் உறைவாளர் தேரார் அரக்கன் போய் வீழ்ந்து சிதைய விரலால் ஊன்றினார் ஊர்தான் ஆவதுலகேழும் உடையார் கொன்றி உடையார் கொற்றி ஊராரூர் பேராயிரவர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. இதுல ஒரு சில சில நயங்களை சொல்றார். இவருக்கு வந்து கரிய கண்டர் நஞ்சுண்ட கண்டர் இவர் வந்து விஷத்தை சுத்த சாப்பிட்டதுனால வந்து நஞ்சு இருக்கு அந்த தொடர் இதுல. இவர் கடவுர்ல இருக்கார். இப்படி வந்து தேரார் அரக்கன் போய் விழுந்து சரி ராவணன் வந்து அப்படியே கையில மலையே தூக்குறதுக்காக அப்படியே வேகமா போன போது ஒரு கால் பெருவரலால் அப்படியே நசுக்கி அப்படியே அவனை கீழே இது பண்ணவர். இவருக்கு வந்து ஊர் ஊர் தான் ஆவது ஏது, இவருக்கு ஒரு உலகமே ஊரே கிடையாது இவருக்கு, ஆனா ஊரே அப்படி இல்ல கூட ஆனா ஏழு உலகத்துக்கும் இவர் தான் அதிபதி. இவருக்கு ஊரே கிடையாது ஆனா ஏழு உலகத்துக்கும் இவர் தான் அதிபதி. ஆனா இவரோ இவர் பேரோ ஒற்றியூர், ஒரே ஒரு ஊர்ல இருக்கிறவனு பேரு திரு ஒற்றியூர், ஒரே ஒரு ஊர்ல இருக்கிறவனு பேரு. அதே நேரத்துல இவர் வந்து ஆரூரன், இவர் வந்து ஆரூரன் வந்து சிவ சுந்தரருக்கும் ஒரு பேர் உண்டு, திருவாரூர்ல இருக்கிற இவருக்கும்
இதுல பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி ஊரான் ஊரர்னு சொன்னேன். இதுல வந்து கொற்றியூர் ஆரூர், கொற்றியூரார் ஊர்ல கொற்றியூர் ஆரூர் ஆரூர் அதுலயும் இருக்காருங்க. அதுல வந்து பேராயிரவர், ஆனா இவருக்கோ ஒரே ஒரு ஊர்ல தான் இருக்கார், ஒத்தனா தான் இருக்கார், ஒரு லிங்கம் தான் தெரியறது, ஆனா இவருக்கோ ஆயிரம் பெயர்கள், பேர் ஆயிரவர். அப்படிப்பட்டவர் இந்த மயானத்து திருக்கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அப்படிங்கறத வந்து இந்த ஏழாவது பாடல்ல விவரமா சொல்றார். அடுத்தது, வாடா முலையாள் தன்னோடும் மகிழ்ந்து காணில் வேடுபனாய், கோடார் கேழர் பின் சென்று குறுகி விஜயன் தவமழித்து, நாடா வண்ணம் செரு செய்து ஆவனாழி நிலையருள் செய், பீடார் செடையார் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. இவர் வந்து வாடா முலையாள் தன்னோடும், அதாவது தளராத தனங்கள், தலை இவருடைய சிவ உமையோடைய முலைகள் வந்து எப்பவுமே வாடா முலையாள்னு அவளுக்கு ஒரு பேர் உண்டு. அது போல வந்து அவளோட மகிழ்ந்து அவளோட கூட சேர்ந்துட்டு காட்டுல வேடவனும் வேடுவீச்சியாகவும் போய், நம்ம முன்னாடி சொன்னோமே அதேதான், கோடார் கேழல், கேழல்னா பன்றி, அந்த பன்றியோட பின்னாடி போய் அந்த அதையும் கொன்று விஜயன் அர்ஜுனன் அவருடைய தவத்தை அழிச்சு நாடாவண்ணம் செரிச்சு அவருடைய அவருடைய அகம்பாவத்தையும், தன்னை விட பெரிய வில்லாளி கிடையாது அப்படிங்கிற அகம்பாவத்தையும் அழிச்சு அவனுக்கு பாசபதாஸ்திரமும் கொடுத்து அந்த வந்து ஆவ நாடி நிலை அருள் செய், அந்த இதுல வந்து உலகமே உய்யத்துக்காக அர்ஜுனனுக்கு இந்த பாச கிருஷ்ண பரமாத்மா வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணி அந்த மகாபாரத போரை நடத்தி இந்த உலகத்தை காப்பாத்தலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த பாசுபதாஸ்திரத்தை கொடுத்ததுனாலதான் நாளியே நிலை, இந்த உலகம் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு இந்த பாசுபதாஸ்திரம் தான் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படிங்கிறத சுந்தரன் இதுல சூசகமா சொல்லி, நாழி இந்த நாழினா உலகம், இந்த உலகத்தையே நிலையாக நிற்க செய்யறது பண்ண அப்படிப்பட்ட பெருமையுடையவர் பீடார். இவர் தான் சடையார், நிறைய பெருஞ்சடையை வச்சுருக்கார். இவர் மயானத்து பெரிய பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஒன்பது, வேழம் உரிப்பர் மழுவாளர், வேள்வி அழிப்பர் சிரமறுப்பர், ஆழி அழிப்பர் அரிதனக்கன், ஆனம் சுகப்பர் அறமுறைப்பர், ஏழை தலைவர் கடவுரில் இறைவர் சிறுமான் மறிக்கையர், பேழை சடையர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. இதுவும் திருப்பி அங்கேதான் நம்ம வந்து வேழம் உரிப்பவர் தாருகாவன தரிசிகளோட யானையை ஏவின போது அந்த வேழத்தை உரிச்சு இவர் வந்து கையில மழு வச்சுருக்கார். அதே போல வந்து வேள்வி அழுப்பர், இவர் வந்து தக்கனுடைய யாகத்தை வந்து அழிச்சவர். அதே போல சிரம் அறுப்பர், அகம்பாவம் கொண்ட பிரம்மனுடைய ஐந்து தலை இருக்கு, எனக்கு உன்ன போல அஞ்சு தலை இருக்கு அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு தலையை அறுத்தவர். அப்படி வந்து ஆழி அழிப்பர், அதுவும் நம்ம பார்த்தோம், ராவணனை கொன்ற பாவம் தீர்றதுக்காக திருமாலுக்கு அருள் பண்ணி அவருக்கு அந்த சக்கரத்தை திருப்பி கொடுத்தது இந்த சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட ஆழி, அந்த ஆழியை கொடுத்தவர் அரிதனக்கு. இவர் வந்து நஞ்சு உகப்பவர், விஷத்தையே அப்படியே சந்தோஷமா சாப்பிட்டவர், அறம் உரைப்பவர், எப்பவுமே தேவ வேதங்களே சொல்லிகிட்டே இருப்பார். ஏழை தலைவர், ஏழைகளுக்கு எல்லாரும் இவர் ஏழைகளுக்கெல்லாம் இவர் தலைவர். இப்படிப்பட்ட சிவன் இவர் வந்து, இவர் சிறு மான் மறிக்கையர், கடவுரில் நிறைவர், கடவுருக்கு இவர் தான் தலைவர். சிறு மான் மறிக்கையர், இடது கையில வந்து மான் கன்று வச்சுருப்பார் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. பேழை செழையர், அழகா குழைஞ்ச சடை, அந்த மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. மாடமல்கு கடவுரில் மறையோர் ஏத்தும் மயானத்து, பீடை தீர அடியாறு அருளும் பெருமான் அடிகள் சீர், நாடி நாவல் ஆரூரன் நம்பி சொன்ன நற்றமிழ்கள், பாடும் அடியார் கேட்பார் மேல் பாவம் பறையுமே. இந்த பாடல்ல மூல இவர் இதுல வந்து என்ன சொல்றாங்க, அடியாரளுடைய பீடைகள் இடர்கள், இடர்கலையார் சங்கை இடர் சங்கைகள் கலைய அருள்பவனே அப்படிங்கிற சொல்லுவோமே, அதே போல அடியாரோட பீடைகள் தான் தீர வந்து அருள்பவர். இவரது வந்து இப்படி நான் சொன்ன இந்த பத்து பாடல்களையும் எல்லாரும் யார் பாடுறாங்களோ அவங்க வந்து நாவல் ஆரூரன், இவர் நாவலூரையும் சொல்றார். இவர் தான் நாவலூர்ல தான் முதல்ல வந்து இந்த பித்தா அந்த வேதியர் வேஷத்துல சிவபெருமான் வந்தது, அந்த நாவலூர், அந்த நாவலூர்ல தான் அவருக்கு முதல்ல ஒரு கல்யாணம் நடக்கிறதா இருந்து நின்று போச்சு. அப்பதான் சிவபெருமான் வந்து தடுத்தாட்கொண்டார். அந்த நாவலூர் ஆரூரன், நாவலூர்ல இருந்து வந்த திருவா ஆரூரன் இவர் சுந்தரன். இந்த ஆரூரன் நம்பி, சுந்தரனுடைய நம்பி,
இவர் ஆரூர்னு வந்து தியாகராஜ பெருமானுக்கு, திருவாரூர்ல இருக்க தியாகராஜ பெருமானுக்கு பேரு ஆரூரன். இவர் ஆரூரன் நம்பி, இவர் ஆரூரன் நம்பி சொன்ன இந்த அந்த அழகான தமிழ்ல சொன்ன இந்த பாடல்கள் எல்லாம் யார் பாடுறாங்களோ அதை வந்து அடியார் அல்லது கேட்டாலும் போறோம், இவருடைய பாவங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றார். இப்ப வந்து நம்ம வந்து சிவன் உருவம் அப்படிங்கிற டாபிக்ல அஞ்சு பதிகங்களை பார்த்துருக்கோம். இந்த அஞ்சு பதிகங்கள்ல வந்து இப்ப ஒரு மாதிரி பல விதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் கடைசியா சொல்ற போறதா இருந்த ஒரு விஷயம். இப்ப வந்து எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எல்லாரும் தியானம் பண்ணலாம். இந்த பாடல்கள் பதிகங்கள் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து நம்ம வந்து மேற்கொண்டு என்னங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் அப்படியே நினைச்சு பாருங்க. இப்ப வந்து இப்ப யூஸ்வலா வந்து ஆண் தெய்வங்களுக்கு வந்து பாதாதி கேசம் சொன்னாங்க, ஆனா இவர் உமையும் வச்சுட்டு இருக்கார், அதனால இவர் வந்து இவருக்கு அந்த எக்ஸப்ஷன் உண்டு. ஆனா இது வந்து கேசாதி பதமா இப்ப நம்ம சொல்ல போறோம். இவருக்கு வந்து தலையில ஒரு பெரிய சடைமுடி, அது அழுக்கே இல்லாம இருக்கு, ஏன்னா கங்கை அதுல பாஞ்சுட்டே இருக்கிறதுனால தலையில அந்த சடைமுடியில ஒரு பிறை இருக்கு. இதெல்லாம் சிவர், இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே சிவனுடைய அடையாளங்கள். இதை வந்து நீ இந்த கம்ப்ளீட்டான ஒரு சிவனுடைய இதை வச்சு நீங்க சிவனுடைய ஒரு உருவத்தை வந்து நீங்க வந்து மனசுக்குள்ள ஃபார்ம் பண்ணிக்கலாம். சடாமுடி, அது மேல பிறை, கொன்றை மாலை சூடியிருக்கார், அது மேல பாம்புகள்லாம் இருக்கு, கங்கை ஆறு அதுல இருந்து ஓடின்னு இருக்கு. இவர் வந்து நெற்றியில திருநீர் அணிந்தவர், நெற்றி கண், காமனை எரிச்சது, அருமுகனை படைச்சது, ஆக ரெண்டு எல்லாமே வந்து ஒன்று எல்லாத்துக்கும் காரணமான ஒரு நெற்றிக்கண் மேலிருந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ தோடுடைய செவியன், இடது காதுல தோடு, வலது காதுல குழை அப்படிங்கிற ஓலை, அந்த குழையுடைய செவியன். இப்ப வந்து முப்புறத்தையும் எரித்தவன், அப்படியே கண்டத்துக்கு ஒரு அழகான குறுநகை, அழகா சிரிக்கிறவர், குமிழ் சிரிப்பு அப்படின்னு சொல்லுவோமே அந்த குமிழ் சிரிப்பை பார்க்குறோம். அப்புறம் அங்கேருந்து கீழே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம்னா கண்டம், கருநீல கண்டம், அங்க வந்து நீலகண்டமா இருக்கு. அந்த நீலகண்டத்துக்கு கீழே வந்து ஒரு பன்றி கொம்பும் ஆமை ஓடும் சேர்ந்த ஒரு மாலை தாலி மாதிரி அப்படி கட்டின் இருக்கார். அது வந்து இவருக்கு வந்து அஷ்டபுஜங்கள், எட்டு புஜங்கள் இருக்கு சிவபெருமானுக்கு. இப்போ அப்போ வந்து கையில வந்து திரிபுரத்தை எரிச்ச வில்லையும் அம்பையும் கையில வச்சுருக்கார், பாசுபதாசிரமும் கையில வச்சுருக்கார், இடக்கையில வந்து மழு இருக்கு, மான் கன்று இருக்கு, வலது கையில மழு, அதான் மழுதுதான் பாசுபதாசிரம். இவர் வந்து அர்த்தநாரீஸ்வரரா இருக்கார், உமைய வந்து ஒரு இடப்பாகத்துல வச்சுட்டு இருக்கார். அவ வந்து வாடா முளைகள், அப்புறம் வந்து உடம்பு முழுக்க சுடலை பொடி பூசின்னு இருக்கார், அது மேல யானை தோலை போத்தின் இருக்கார். இப்ப வந்து அது வெள்ளி வெள்ளிய வெள்ளையா இருக்கிற ஒரு திரு முப்புரி நூல் இருக்கு, அதுல இடையில வந்து புலித்தோலை வந்து அரை கசைத்து அது மேல பாம்பை வந்து ஒரு பெல்ட் மாதிரி கட்டின் இருக்கார். இவர் வந்து அரவம் வந்து அது மேல கட்டியிருக்கு, அதுக்கு கீழே வந்து கீழ் அப்படிங்கிற சொன்னமே அரைஞான் கயிறு, அதுக்கு கீழே ஒரு கோவண கட்டின்னு இருக்கார். இவர் வந்து செக்கச்சிவேல் இருக்கிறவர், பொன்னார் மேனியன், செம்பொன் மேனியன். இவர் சிவந்த தாமரை பாதங்களை பார்க்குறோம். இப்போ அழகான பாதங்கள், இதுதான் வந்து இவர் வந்து அது பாதங்களில் வந்து தண்டை இருக்கு. இவர் வந்து வெண்மையான வீரம் மிகுந்த ஒரு எருது மேல உட்காந்துன்னு இருக்கார். இவர் வந்து வெள்ளிங்கிறது வந்து வெள்ளியா இருக்கிறது வந்து வெள்ளிமலை எருது, அது மேல இவர் மாணிக்க மலையாட்டம் இவர் உட்கார்ந்து இருக்கார். கைலாச மலை இது வந்து இங்க பாத்துருக்கோம். இப்ப கைலா இவர் லட்சுமி நாராயணன் போட்டுன்னு இருப்பார், பின்னாடி பாத்தீங்கன்னா அதுல வந்து அது மேல வந்து செக்கச்சேவையில இருக்கும், கீழே வெள்ளையா இருக்கும் பனிகள்லாம் போத்தி, அது போல இருக்கிற ஒரு இதுல அந்த 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 போஸ்ட்ல வந்து இவர் வந்து கீழே வெள்ளிமலை மேல வந்து மாணிக்க மலையா இவர் உட்கார்ந்து இருக்கார். பாசுபதாசிரம் அர்ஜுனனுக்கு கொடுத்ததுக்கு அதிகம் வச்சிருந்துருக்காருங்க. சண்டி இது யார் யாருக்கு என்னென்ன பண்ணார் அப்படிங்கறத நினைச்சு பாக்கணும். நம்ம அர்ஜுனனுக்கு வந்து பாசுபதாசிரம், சண்டீஸ்வரருக்கு வந்து தன்னுடைய தலையில் இருக்கிற கொன்றை மாலையே கொடுத்துருக்கார். மார்க்கண்டேயனுக்கு வந்து காலனை எட்டி உதைச்சு அவனுக்கு வந்து என்றும் சிரஞ்சீவியா இருக்கிற 11 16 அப்படிங்கிற இவரை கொடுத்துருக்கார். தாருகாவனத்து முனிவருடைய செருக்கு அழிக்கிறதுக்காக அங்க வந்து புலியை கொன்று புலித்தோலை போட்டுருக்கார், யானையை கொன்று யானை தொலையும் போட்டுருக்கார். அப்புறம் வந்து கஜ வியாக்ர சம்ஹார மூர்த்தியா இருக்காருங்க. இப்போ கேட்டவருக்கு கேட்டபடி இல்லை என்றாவது கொடுக்குவர் அப்படிங்கிறவர் இவருடையது. கூட வந்து அந்த இடத்துல வந்து பூத கணங்கள்லாம் எப்பவுமே வந்து ஆடின் இருக்கு, கூட பேய்களும் ஆடின் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல கடவுர் மயானத்துல நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதன் இவர். இவர் வந்து நம் வினைகளை எல்லாத்தையும் அறுப்பவர், நமக்கு முக்தியை கொடுப்பவர், பிறவியே இல்லாம பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான நம்ம மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அவருடைய வீர் அவருடைய அற்புதங்கள் எல்லாம் நினைச்சிட்டு நம்ம தியானம் பண்ணி இந்த பாடல்களை நிறைவு பண்ணலாம். இப்ப வந்து வழக்கம் போல நம்ம முதலையும் சொன்னோம், இந்த ஆரம்பத்திலயும் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை அது கடைசியில திருப்பியும் இப்போ அந்த
இந்த 16 பதிகங்களுடைய முதல் வரிகளை மட்டும் நம்ம சொல்லலாம். ஓடுடைய செவியன் விடையேறி, ஓடுடைய செவியன் விடையேறி, ஊற்றாயினவாறு விளக்ககிலீர், ஊற்றாயினவாறு விளக்ககிலீர், இத்தா பிறை சூடி பெருமானே அருளாளாம், மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், மந்திரமானவதும் துஞ்சல் இல்லாத போழ்தினம், நெஞ்சக நைந்து நினைமின் ஆதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓதுவார் தமை குய்ப்பது, ஒற்றுணை திருந்தடி கைதொழ மற்றுணை ஆவது நமச்சிவாயவே, மற்று பற்று எனக்கு இன்றி, மற்று பற்று எனக்கு இன்றி, நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், மனம் பாவித்தேன், இறை பெற்ற நற்றவா, இறை பெற்ற நற்றவா, உனை நான் மறக்கினும், உனை நான் மறக்கினும், சொல்லும் நான் நமச்சிவாயவே, செம்பன் பள்ளி தேவன், பள்ளி தேவன், மட்டூர் கடலே, கடலே, கடம்பூர் மலையே, கடம்பூர் மலையே, ஓருருவாயினை அரியமறையார் பிறையார், மயானம் அமர்ந்தார், பெரிய விடைமேல் வருவார், வருவார், பாளையுடை கமுகு ஓங்கி, பன்மாடம் நெருங்கி, நெருங்கி எங்கும் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வருவார் கொன்றை மதிசூடி, இப்படியாக 16 பதிகங்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 16 பதிகங்கள்ல வந்து சிவபெருமானுடைய அருளையும் சிவபெருமானுடைய ஒரு தியானமும் நமக்கு வந்திருக்கு. இந்த கடைசி பதிகத்து நிறைவு பதிகத்துல வந்து இப்ப வந்து அடுத்தாப்புல வந்து இது வரைக்கும் இவர் சொல்லிட்டு இருக்க இந்த சிவன் உருவத்தை காமிச்சிருக்கார். இப்ப வந்து அவருடைய திருப்பாதங்களை பத்தி நான் அடுத்த 3 பாடல்களை வரப்போகுது. அவருடைய திருப்பாதங்கள் இப்போ நம்ம கடைசியில் எப்படி இருந்தாலும் அவருடைய எல்லா எங்க வந்து எங்க போனாலும் கடைசியில் கடைசியில் பாதத்தில் தான் வந்து சேரணும். அப்படிப்பட்ட பாடல்களை வந்து அடுத்த 3 வாரத்துக்கு நம்ம பார்க்க போறோம். வரிசையா இவங்க 3 பேருமே வந்து சொல்றாங்க. இப்போ வந்து அடியாருக்கு வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து ஞான சம்பந்தர் சொல்லி, பிறகு அப்பர் சொல்லி, பிறகு சுந்தரன் சொல்றார். இந்த திருவடி பெருமையை வந்து நம்ம வந்து அடுத்த வாரத்திலிருந்து பார்க்கலாம். ஓ, இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்கந்த சாஸ்திர ஆசிரமத்துக்கும் நம்மளுடைய தேவாரம் திருச்சபைக்கும் நமக்கு மிக்க நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமசிவாய. ஓம் முருகனருள் முன்னிற்கும் கணபதி எல்லாம் தருவான் திருச்சிற்றம்பலம்.